மத்தியிலே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சியை விரட்டுவோம். மறுபடியும் இந்த நாட்டை, இந்திய நாட்டை மீட்டெடுப்போம். தண்ணீர் குடிப்பதற்கு ஸ்ட்ரா வேணும்னு கேட்டதுக்கு கூட கொடுக்க மறுத்த மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஆட்சி ஒன்றிய பிஜேபி ஆட்சி. அவ்வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மறுபடியும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் கைது செய்கிறார்கள். ஒரு நல்ல பிரதமராக இருந்தா அவர் நாடாளுமன்றத்தில் இருந்திருப்பார். பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை என்று நாங்கள் கேள்வி கேட்ட போது யார் எதிர்த்தாலும் நேரா இன்கம் டாக்ஸ் வரும், சிபிஐ வரும், இடி வரும். ஆனால் இப்பொழுது இதெல்லாம் பார்த்து யாரும் பயப்பட தயாராக இல்லை. பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை, இல்லை என்றால் திராவிட இயக்கத்திற்கு சார்பான கருத்துக்களை நாங்கள் சொன்னோம்னா உடனே எங்களுடைய யூடியூப் முடக்கப்படுகிறது. டெல்லியில இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சி யாரை பற்றி கவலைப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பத்தி கவலைப்படாது. ஜிஎஸ்டின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை வெள்ளம் அதற்காக நிவாரணம் கேட்டால் கூட திருப்பி தரதில்லை. காசெல்லாம் எங்க கூட காசுங்கிறாங்க. ராம் மந்திரம் நாங்க கட்டிட்டோம். பிரதமர் உரையிலையும் பல முறை, குடியரசுத் தலைவர் உரையில நாலஞ்சு முறை இந்த அரசாங்கத்தின் சாதனையாக சொல்கிறார்கள். அரசாங்கம் அகட்டுச்சு. பெரும்பான்மையான இந்துக்களுக்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அரசு எது என்றால் அது நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஒரு உதாரணம், இயக்கத்தோடு தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு மண். விவி ராமசாமி என்று விருதை பெரியார் என்று புகழப்பட்ட அவருடைய மண். சங்கரலிங்கரார் அவர் வாழ்ந்து தமிழ்நாட்டிற்கு பேர், தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று போராடிய அவருடைய மண். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண் இந்த விருதுநகர். இங்கே பேசிய அமைச்சர் சொன்னாரே, விருதுநகரில் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநாடு நடத்தினார்கள். 40-க்கு 40 நாம் பெற்றோம், வென்றோம். அதேபோல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தி ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறோம். இன்று இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்தியிலே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சியை விரட்டுவோம். மறுபடியும் இந்த நாட்டை, இந்திய நாட்டை மீட்டெடுப்போம் என்ற உறுதியை இந்த கூட்டத்திலே நம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாசிசம் ஏன்? ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி அரசை நாம் பாசிஸ்டுகளின் அரசாங்கம் என்று அழைக்கிறோம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பாசிச அரசாங்கத்திலே மக்களுக்கு கருத்துகள் கூற உரிமை கிடையாது. ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எதிர்த்து அரசாங்கத்தை பற்றி எதிர்த்து கருத்துக்களை சொன்னால் சிறையில் அடைக்கப்படுவார்கள், இல்லைன்னா அந்த பத்திரிகை இழுத்து மூடப்படும். அதேபோல இந்த பாசிஸ்டுகள் மக்களை, அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து முன்வைக்க நினைத்தால் அவர்கள் மீது வழக்குகள் போடுவார்கள், மிரட்டுவார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், உத்தரப்பிரதேசத்தில் எதிர்த்து கருத்து சொன்னா ஒரு வண்டியோட போறாங்க. அந்த வண்டி எதிர்த்து கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களோட வீடுகளை இடித்து நொறுக்குகிறது. அதேபோல நாடு முழுவதும் பிஜேபி அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய கௌரி லங்கேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு 80 வயதான
ஸ்டேன் சாமியார் வரைக்கும் சிறையிலே அடைக்கப்பட்டு அந்த சாமியார் ஆதிவாசிகளோடு அவர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருந்தவர். அவருக்கு 80 வயசுக்கு மேல பார்க்கின்சன்ஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு அவரால் தண்ணியை கூட சரியா பிடிச்சு குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த அந்த மனிதரை கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்து ஒரு ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாரு. ஏன்னா தண்ணி குடிக்க முடியல, கை நடுக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த முதியவர் தண்ணீர் குடிப்பதற்கு ஸ்ட்ரா வேணும்னு கேட்டதுக்கு கூட கொடுக்க மறுத்த மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஆட்சி ஒன்றிய பிஜேபி ஆட்சி. இன்று விவசாயிகள் கிட்டத்தட்ட முதல்ல விவசாய சட்டங்களை கொண்டு வந்தாங்க, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள். ஒரு ஆண்டுக்கு மேலாக விவசாயிகள் தொடர்ந்து போராடினாங்க. டெல்லியில குளிர்ல மழையில வெயில்ல எத்தனையோ பேர் இறந்து போனார்கள். அது போதாது என்று போராடிய விவசாயிகள் மீது வண்டியை ஏத்தி விவசாயிகளை ஒரு மத்திய அமைச்சருக்கு நெருக்கமான உறவினர் கொலை செய்தார். எத்தனையோ அச்சுறுத்தல்களுக்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து போராடி அந்த சட்டங்களை திரும்ப பெற வைத்தார்கள். அப்பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மறுபடியும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் கைது செய்கிறார்கள். விவசாயிகள் டெல்லிக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக இது மாதிரி ட்ரோன் எல்லாம் வச்சு அவங்க மேல கண்ணீர் புகை வீசப்படுகிறது. டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி விவசாயிகளை மிரட்டுறாங்கன்னு பாருங்க. ட்ரோனை பயன்படுத்தி கண்ணீர் புகை வீசப்படுகிறது. உள்ள வரக்கூடாது என்று முள்கம்பிகள் போடப்படுகிறது. அவர்கள் வரக்கூடிய வழிகளிலே அச்சுறுத்தப்படுகிறார்கள். அவங்க கேட்கறது அடிப்படை, அவங்களுடைய பயிர்களுக்கான அடிப்படை ஆதார விலை அதுதான். அதை கூட தர தயங்கிக் கொண்டு அவர்கள் போராட்டத்தை முடக்க எல்லா முயற்சி. இதே போலதான் சிஏஏ அந்த போராட்டங்களை முன்னெடுத்த இஸ்லாமிய சகோதரர்கள் நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவங்க அத்தனை பேர் மேலும் வழக்கு. நாடு முழுவதும் இவர்கள் கொண்டு வரக்கூடிய எந்த சட்டத்தையும் யாரோ எதிர்க்க கூடாது. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், தொழிலாளர்களை பற்றி அக்கறை இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஃப்ளோ வேஜஸ் கூட நியாயமாக வழங்கப்படாத சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஜனநாயகத்தின் மீது துளியும் நம்பிக்கை இல்லாமல் இந்த பிஜேபி அரசாங்கத்தில் தான் மிக 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 குறைந்த அளவிற்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கிறது. அவங்களுக்கு நாடாளுமன்றத்தை பத்தி கவலையே இல்லை. பிரதமர் நாடாளுமன்றத்துக்கே வரமாட்டார். என்னைக்காவது ஒரு 5 நிமிடம் தோன்றி மறைவார். இல்லைன்னா அவர் பதில் சொல்லணும்னா எல்லாம் பதில் சொல்றது என்ன, 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நேரு ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்காக அவர் நாடாளுமன்றத்திற்கு வருவார். இதை தவிர பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மீது எந்த மரியாதையும் இல்லை, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. 2 பேர் புதுசாக கட்டினாங்க நாடாளுமன்றம், ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ஆனா அந்த நாடாளுமன்றம் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட போது இந்த நாட்டுடைய குடியரசு தலைவர் பெருமையாக சொன்னார்கள், ஒரு மலைவாழ் பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை நாங்கள் குடியரசு தலைவராக ஆக்கி இருக்கிறோம் என்று. ஆனா நாடாளுமன்றம் திறக்கப்பட்ட போது அந்த அம்மையாருக்கு அழைப்பு இல்லை. இப்படி அந்த பெருமையாக கட்டப்பட்ட
அந்த நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ரெண்டு பேர் சர்வசாதாரணமா நான் இருந்தேன், பார்த்தேன், என் கண் முன்னாடிதான் இரண்டு பேர் சர்வசாதாரணமாக அங்கிருந்து குதித்து உள்ளே புகை வீசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஷூக்கள்ல அந்த கேனஸ்டர்ஸ் அந்த அதை வைத்து எழுத்து ஒரு மஞ்சள் புகையை அவங்க எதை வேணாலும் கொண்டு வந்திருக்க முடியும். ஒரு நல்ல பிரதமராக இருந்தா அவர் நாடாளுமன்றத்தில் இருந்திருப்பார். பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை என்று நாங்கள் கேள்வி கேட்ட போது முதல் முதலாக இத்தனை ஆண்டு பாராளுமன்றத்திலே நான் இருந்திருக்கிறேன், முதல் முதலாக அங்கே கோஷம் போட்டேன் என்பதற்காக, நியாயம் கேட்டேன் என்பதற்காக அந்த நாடாளுமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறேன். இதற்கு பிறகு அத்தனை பேரும் ராஜ்யசபால லோக்சபால ரெண்டு இடங்களில் இருந்தும் அத்தனை எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் அங்கே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள், பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள், அகற்றப்படுகிறார்கள். இது எதிர்கட்சியே இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்திய பெருமை இன்று ஒன்றிய அரசிலே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மட்டும்தான் சாத்தியம். இந்த அளவுக்கு ஊடகங்கள் மீது, கருத்துரிமை மீது, மக்களுடைய போராட்டங்களின் மீது, மக்களுடைய உரிமைகள் மீது, ஜனநாயகத்தின் மீது, மக்கள் பிரதிநிதிகள் மீது எந்தவித மரியாதையும் இல்லாமல் அவர்களை அடக்க ஒடுக்க நினைக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த பாசிச பாஜக ஆட்சி. இதுதான் பாசிசம். நாங்கள் சொல்றது மட்டும்தான் சட்டம், நாங்கள் சொல்லுவது மட்டும்தான் நிஜம், நாங்கள் சொல்றதை எதிர்த்து எதை சொன்னாலும் நீங்கள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள், வழக்கு போடுவாங்க, சிறையிலே அடைப்பார்கள், அச்சுறுத்துவார்கள். அதை விட இவங்க புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க டெல்லியில், அதுக்கு பேர் ஐஸ், இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. யார் எதிர்த்தாலும் நேரா இன்கம் டாக்ஸ் வரும், சிபிஐ வரும், இடி வரும். ஆனால் இப்பொழுது இதெல்லாம் பார்த்து யாரும் பயப்பட தயாராக இல்லை. நேத்து கூட காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. யாருக்கும் கவலை இல்லை, நீ எதை வேணாலும் அனுப்பு. ஏனென்றால் எவ்வளவு நாள் மக்கள் அமைதியாக இதையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்க முடியும், எவ்வளவு நாள் இந்த நாடு அழியட்டும் என்று பார்த்து கொண்டிருக்க முடியும். இவங்களுக்கு தெரியாது பிஜேபிக்கு கண்ணீரும் செந்நீரும் சிந்தி பெற்ற விடுதலையை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா விடுதலை போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய பிஜேபிக்கு முன்னால் இருந்த எந்த இயக்கமும் கலந்து கொள்ளவில்லை. ஒருத்தர் ரெண்டு பேர் கலந்து கொண்டிருந்தா கூட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால இந்த நாட்டுடைய விடுதலையை பற்றி, அந்த விடுதலைக்காக நாம் தந்திருக்கக்கூடிய விலையை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அதனால்தான் பாசிசத்தை அவர்கள் மறுபடியும் கொண்டு வந்து, எத்தனையோ பாசிஸ்டுகள் இருந்திருக்கிறார்கள், அவங்க எல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரிய முடியாத அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேத்து இரண்டு இளைஞர்களை சந்தித்தேன், யூடியூபர்ஸ், சோசியல் மீடியால தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய இரண்டு இளைஞர்கள். அவங்க சொல்றாங்க பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை, இல்லை என்றால் திராவிட இயக்கத்திற்கு சார்பான கருத்துக்களை நாங்க சொன்னோம்னா உடனே எங்களுடைய யூடியூப் முடக்கப்படுகிறது. இல்லைன்னா திடீர்னு ஒரு நாள் காலையில எழுந்து பார்த்தா எங்களுடைய ஃபாலோவர்ஸ் பாதியாக குறைக்கப்படுகிறது. இப்படி ஒரு சாதாரண இரண்டு இளைஞர்களுடைய கருத்துக்களை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏதோ இந்த நாட்டை நாங்கள் தான் முன்னேற்றிக் கொண்டிருக்கிறோம்,
என்று திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஒரு எதிர்காலத்தை பற்றி ஒரு புரிதலோடு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையில அழைத்து கொண்டு போகிறோம்னு. இவங்க ஆட்சியில என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், 15 லட்சம் ரூபாய் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கொடுக்கறேன்னு, யார் அக்கௌண்ட்டுக்கும் அந்த 15 லட்சம் இன்னைக்கு வந்து வரைக்கும் வந்து சேரல. ஆனா பெட்ரோல் விலை இன்னைக்கு லிட்டருக்கு 100 ரூபாய் தாண்டி தொட்டுக்கொண்டிருக்கிறது. டீசல் விலை 100 ரூபாய் தொட்டுக்கொண்டிருக்கிறது. சிலிண்டர், கேஸ் சிலிண்டர், இது பேர் வேற எழுதி கொண்டு வரணும், ஞாபகம் இருக்காது. உஜ்வாலா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்காதீங்க, தெரியாது. உஜ்வாலா ஸ்கீம், அதுல சகோதரிகளுக்கு நாங்க நீங்க வந்து விலையை குறைச்சு கொடுக்குறேன். நீங்க யாருக்குமே சிலிண்டர் கிடைக்கிறது இல்லை, எல்லாருக்குமே 1000 ரூபாய் தான். அதே போல 100 நாள் வேலை, ஊரக வளர்ச்சி திட்டத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த மன்ரேகா என்ற ஊரக 100 நாள் வேலை யாருக்குமே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் யாருக்கும் 100 நாள் வேலை கிடையில. சகோதரிகளை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, சம்பளம் ஏறல, எங்க போனாலும் சம்பளம் ஏறல. மாதக்கணக்காது மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான பணத்தை ஒதுக்கீடு செய்து வழங்கி, என்ன பட்ஜெட்லயே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 60,000 கோடி தான் அதுக்கு ஒதுக்கீடு செய்தார்கள். இது பத்தாதுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியல, கேட்க கேட்க கொடுப்போம், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா கொடுத்த பாடு இல்லை. எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, நமக்கே நம்ம கிட்ட இருந்து வாங்கின வரியில இருந்து 20,000 கோடி பாக்கி, 20,000 கோடி பாக்கி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. மழை வெள்ளம் சென்னையில மிகப்பெரிய பாதிப்பு, அதே போல தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. சென்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்தாரு, இங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் அக்கறையோடு கேள்விகள் கேட்டார்கள். கோயிலை சுத்தி ஏன் மழை வந்து வீடெல்லாம் பாதிக்கப்பட்டு அடித்து கொண்டு ஓடுகிறது, எல்லா விவசாயிகளுடைய நிலத்திலெல்லாம் வந்து மண் விழுந்து சாலைகள் அடித்து கொண்டு வந்து அந்த கல்லு மண்ணை எல்லாம் விவசாய நிலத்துல கிடக்குது, 6 மாசம் ஆகும் சரிப்படுத்துறதுக்கு. பள்ளிக்கூடங்கள் தண்ணீரிலே மூழ்கி கிடக்கிறது. வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன அக்கறைன்னா, ஒரு கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரகார சகதியாக இருக்கிறது. அந்த கோயில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு சம்பளம் போதல, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஒரு கோயிலிலே அந்த குருக்கள் அவருடைய நிலையை பற்றி மட்டும்தான் கவலைப்படுகிறார்கள் என்றால், இந்த ஆட்சி டெல்லியிலே இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சி யாரை பற்றி கவலைப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பத்தி கவலைப்படாது. நம்ம வீட்டு பிள்ளைகளை, ஒடுக்கப்பட்ட மலைவாழ் தலித் பிள்ளைகளை பற்றி அவர்கள் அக்கறை படமாட்டார்கள். அதனால்தான் நீட்ட கொண்டு வந்து தலைவர் கலைஞர் அவர்கள், நம்ம வீட்டு சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அரசு கல்லூரிகள்ல படிக்கணுங்கிறதுக்காக, மருத்துவ கல்லூரிகள்ல, தனியார் மருத்துவ கல்லூரியில போய் படிக்க முடியாது, ஃபீஸ் ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த அந்த திட்டத்தை ஒழித்து கட்டுவதற்காக, நம்ம பிள்ளைங்க அங்க போய் படிக்க முடியாத நிலையை உருவாக்குவதற்காக நீட்டை கொண்டு வந்து நீட்டினார்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதில்லை. நான் கேட்கிறேன்,
நாங்க கொடுக்கற காசு தான், நாங்க கொடுக்கற காசு தான் நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்துறீங்கிறாங்க. அந்த காசு உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய பணம் தானே. தமிழ்நாடு கொடுக்கற காசை தமிழ்நாட்டுக்கு திருப்பி தாங்கிறோம். நீ திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி எங்க கிட்ட இருந்து வாங்குறீங்க இல்லையா? இப்ப உங்க வீட்டிலேயே, பக்கத்து வீட்டில, இல்லைன்னா சொந்தக்காரங்க யாராவது எனக்கு காசு வேணும், நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி காசு வாங்குறாங்க. வாங்கிட்டு நீங்க திருப்பி கேட்கும் பொழுது கொடுக்கல, கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க பேர் என்ன? உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறாங்க, திருப்பி கொடுக்குறேங்கிறாங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து வாங்கின காசு திருப்பி கொடுக்கலன்னா கிட்டத்தட்ட அது வழிபறியா இல்லையா? இதைத்தான் ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய டாக்ஸ் பணம், நம்முடைய வரி பணம், ஜிஎஸ்டின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை வெள்ளம் அதற்காக நிவாரணம் கேட்டால் கூட திருப்பி தரதில்லை. காசெல்லாம் எங்க கூட காசுங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, கிராமத்துல சொல்லுவாங்க, நான் நீ அவல் கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேன், ரெண்டு பேரும் ஊதி ஊதி திங்கலான். தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டில இருந்து நம்ம கொடுக்கற அந்த ஒரு ரூபாய்க்கு அவங்க மீண்டும் திருப்பி தருவது 26 பைசா. ஆனா நம்ம கொடுக்கற காசையும் சேர்த்து யூபியில இருந்து 1 ரூபாய் கொடுத்தா திருப்பி தரது 2 ரூபாய் 2 பைசா உத்தரப்பிரதேசத்துக்கு. ஏனென்றால் அது பின்தங்கிய மாநிலம். நீங்க தானே ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, 2 முறை ஆட்சி நடத்தி விட்டீர்கள். அது ஏன் இன்னும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது? ஏனென்றால் அங்கே ஒரு திராவிட இயக்க ஆட்சி இல்லை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லை. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆட்சியிலே தமிழ்நாடு இன்னைக்கு எந்த அளவு ஊழையும் எடுத்தாலும் நாம் முன்னணியிலே இருக்கக்கூடியவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். முதலீடுகளாக இருக்கட்டும், ஹெல்த் செக்டர்ல இருக்கட்டும், கல்வியில் இருக்கட்டும், அத்தனை இடங்களிலும் நாம் முதலிடத்திலே நிற்கிறோம் என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி. நீங்க காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என்னால் ஆட்சி தடத்த முடியும், என் மக்களை நான் பாதுகாக்க முடியும் என்று தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். நீங்க ஆட்சியா நடத்துறீங்க, கேலிக்கூத்து. ஆட்சிக்கு வந்தவுடன் கொஞ்ச நாள்ல 500 ரூபாய் செல்லாத, 1000 ரூபாய் செல்லாது, நீங்க திடீர்னு சரி. நாள் கணக்குல மக்கள் உணவு இல்லாமல், தண்ணி வாங்கறதுக்கு கூட காசு இல்லை, கியூல நின்னாங்க, காத்து கிடந்தார்கள். கேட்டா ஒரு சின்ன தியாகத்தை செய்ய வேண்டும், ஏன்னா இதோட கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோம். நாங்க கருப்பு பணம் ஒழிஞ்சுதா? 500 ரூபாய் ஒழிச்சிங்க, 1000 ரூபாய் ஒழிச்சிங்க, எல்லா சிறு குறு தொழிலும் நாடு முழுவதும் அழிந்தது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50,000 பேர் தன்னுடைய தொழிலை மூடிவிட்டு போக வேண்டிய நிலை. ஆனால் அங்கே அதுக்கப்புறம் 1000 ரூபாய் 500 ரூபாவை ஒழிச்சு கட்டிட்டு 2000 ரூபாவை கொண்டு வந்தீங்க. இப்ப மறுபடியும் அது ரெண்டையும் காலி பண்ணிட்டு 2000 ரூபாவை கொண்டு வந்தீங்க. இப்ப 2000 ரூபாவும் செல்லாதுன்ட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு துக்ளக் தர்பாரை வேற எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா? வேலை வாய்ப்பு, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருகிறோம் என்று ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னா சொல்லிங்க. ஆட்சிக்கு வந்தாச்சு, யாருக்கு வேலை கொடுத்தீங்க? வேலை என்னாச்சுன்னு கேட்டா பக்கோடா போடுங்கிறீங்க. இத சொல்லுவதற்கு ஒரு ஒன்றிய அரசாங்கம், ஒரு ஆட்சி, ஒரு பிரதமர்
தேவையில்லை. இப்படி தொடர்ந்து மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, சிறுகுறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவிகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. குஜராத்தில் நடந்த கலவரத்தில் பில்கிஸ் பானு என்ற சகோதரி, அவங்க குடும்பம் முழுவதும் கொலை செய்யப்படுகிறது. அத்தனை பேர், அந்த பெண் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார். குஜராத் அரசாங்கம் அவங்களெல்லாம் கொஞ்ச நாள்ல விடுதலை செய்யுது. அந்த பெண் உச்ச நீதிமன்றத்தை நாடி நியாயம் பெறுகிறார். இதுதான் இவர்கள் பெண்களுக்கு தரக்கூடிய மரியாதை. மணிப்பூரிலே இன்னைக்கு வரைக்கும் கலவரம் முடியவில்லை. பிரதமர் எல்லா ஊருக்கும் போறார், வெளிநாடுகளுக்கு செல்கிறார், க்ஷேத்ராடனம் போகிறார். ஆனால் மணிப்பூரிலே என்ன நடக்கிறது என்பதை போய் பார்ப்பதற்கு அவருக்கு மனதில்லை, மனிதாபிமானமும் இல்லை. இந்த அரசாங்கம் மிகப்பெரிய சாதனையாக சொல்லிக் கொள்வது, ஏன் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த அரசாங்கத்தோட சாதனையா அவங்க சொல்றது, ராமர் கோயிலை கட்டியிருக்கோங்கிறது. ராம் மந்திரம் நாங்க கட்டிட்டோம். பிரதமர் உரையிலையும் பல முறை, குடியரசுத் தலைவர் உரையில 4-5 முறை இந்த அரசாங்கத்தின் சாதனையாக சொல்கிறார்கள். அரசாங்கம் ஆகட்டுச்சு இல்லையே, அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தப்பட்டு அவங்க கிட்டத்தட்ட 50 மில்லியன் வசூல் செய்து அந்த ட்ரஸ்ட் அந்த கோயிலை கட்டுகிறது. அது பேர் கூட ராம் மந்திர் தீர்த்த க்ஷேத்ர ட்ரஸ்ட். அத அவங்க கட்டியிருக்கக்கூடிய கோயிலை அரசாங்கம் தன்னுடைய சாதனையாக சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறது. இப்படி வேலைக்கான வழிகளை செய்ய மாட்டீங்க, ரயில்வே வசதிகளை தென் மாநிலங்களுக்கு செய்து தரமாட்டீர்கள், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சிந்தனை கூட உங்களுக்கு கிடையாது, கல்விக்கான வழிவகையை செய்ய மாட்டீர்கள், விவசாயிகளை பாதுகாக்க தெரியாது, மனதில்லை, பெண்களுக்கான பாதுகாப்பில்லை, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியாது, நசிந்து கொண்டிருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கான வழிவகைகளை பற்றி நீங்கள் சிந்திப்பதே இல்லை. ஆனால் மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மதத்தை வைத்து செய்யக்கூடிய அரசியல் என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பாற்றுவதற்காக இல்லை, அந்த இந்துக்களை பயன்படுத்தி தான் ஆட்சி பொறுப்பிலே அமர்வதற்காக. பெரும்பான்மையான இந்துக்களுக்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அரசு எது என்றால் அது நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஒரு உதாரணம், இந்த மாவட்டத்தில் காலை சிற்றுண்டி திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம், நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்தது காலை சிற்றுண்டி திட்டம், தமிழ்நாடு முழுவதும் காலையில பசியோட பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டாம் என்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு, விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 36,000 பிள்ளைகள் காலை சிற்றுண்டி திட்டத்திலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாருக்குமான திட்டமா இல்லையா? இதில் பெரும்பான்மை குழந்தைகள் இந்து குழந்தைகள் இல்லையா? அதே போல 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அந்த திட்டத்தின் வழியாக தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 பெண்கள் பயன்பெறுகிறார்கள்.
சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க யார கேட்டாலும், வீட்டுல இருக்க அம்மா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மனைவி என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா சும்மா இருக்காங்கன்னு. எந்த பெண்ணும் சும்மா இருக்கிறது இல்லை, காலையில இருந்து இரவு வரைக்கும், சண்டே பண்டிகை தினம் எதுக்கும் லீவு கிடையாது இல்லையா. உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுடைய உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலே 1000 ரூபாயை அறிவித்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதில் பயன்பெறக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் சகோதரிகள் இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். நம்ம இடஒதுக்கீடு கொண்டு வரோம், அரசு மருத்துவ கல்லூரிகளை உருவாக்குகிறோம் என்றால் அதில் அதிகமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விடியல் பயணம், பெண்களுக்கு நகர்ப்புற பேருந்துகளிலே கட்டணம் கிடையாது. இதில் அதிகமாக பயன்படக்கூடியவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரிகள் தான். இதுதான் பெரும்பான்மை சமூகம், அதை கட்டமைத்து அதை மேம்படுத்தி அதோடு சேர்த்து சிறுபான்மை மக்களையும் இணைத்து இந்த நாட்டை மேம்படுத்தி முன்னேற்ற பாதையிலே அழைத்து கொண்டு சென்ற அத்தனை பேரையும் உயர்த்தக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நீங்க அரசியல் மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து காழ்ப்புணர்ச்சிகளை உருவாக்கி செய்யக்கூடிய அரசியல் என்பது மக்களுக்கான ஒரு எதிர்காலத்தை இருட்டாக்கக்கூடிய ஒன்று. பிள்ளைகளுக்கு, நாளைக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை அது உருவாக்கும். மக்களை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் தூக்கி எறிய வேண்டும், வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். வரக்கூடிய தேர்தல் என்பது நிறைய பேர் சொல்றாங்க, எப்படியும் அவங்களுக்கு தான் அதிகமா வட மாநிலங்களிலே ஆதரவு இருக்கும், அதனால எப்படி வெற்றி பெற முடியும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும்பான்மையானவர்கள் வட மாநிலங்களில் இருந்து வந்து போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களாம். ஒவ்வொரு மாநிலமாக அவர்களை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறது. அதனால விரைவில் இந்த நாடும் இந்த பாசிசத்தை தூக்கி எறியும். இங்கிருந்து எழக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரல் அதற்கான அந்த கம்பீரமான குரல் முதல் குரலாக இருக்கிறது. அந்த குரலை பின்பற்றி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து அந்த ஆட்சியை மாற்றி வீட்டுக்கு அனுப்பி மறுபடியும் இந்த நாட்டை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.